ஹாய் கைஸ், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுட்டி டிவியோட ஓல்டு கார்ட்டூன் ஷோஸ் எல்லாத்தையுமே பத்தி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு இந்த தாட் இருந்துச்சு, சுட்டி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட மூவிஸோட லிஸ்ட்டும் போடணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு மூவிஸோட நேம்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கான மூவிஸோட லிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் சொல்லாத சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட மூவிஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லிஸ்ட்டை பார்த்துருவோம். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் கிரேட் பியருங்கிற படம் தான். இந்த மூவி ஒன்று ரெண்டு தடவை தான் டெலிகாஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், பட் ரொம்பவே சூப்பரான மூவின்னு சொல்லலாம். சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதுலேயே ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு கூட சொல்லலாம். இதை ஜானத்தன் சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீடு காடுகளுக்கு நடுவுல இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல சோஃபி தான் அந்த காட்டுக்கு வழி தவறி போயிருப்பா, ரெண்டாவது ஜானத்தன் வழி தவறி போயிருப்பான். ரெண்டு பேருமே ஒரு பெரிய பியரை மீட் பண்ணுவாங்க. அந்த கரடி கிட்டத்தட்ட ஒரு மலையோட சைஸுக்கே இருக்கும், அதோட முதுகுலேயே காடுகள் வளர்ந்துருக்கும்னா பாருங்களேன், அவ்வளோ பெரிய பியர். அதனாலதான் மூவியோட நேமே கிரேட் பியர்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பியரை தேடி ஒரு வேட்டைக்காரனும் சுத்திட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல சோஃபியாவும் ஜானத்தனும் அந்த கிரேட் பியருக்கு ஃப்ரெண்டாவே மாறி இருப்பாங்க. தென் அந்த கிரேட் பியருக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்பவே ஃபீல் குட்டான மூவியாகவும் இந்த மூவி அமைஞ்சிருக்கும். அடுத்து பார்க்க போற மூவி பினோக்கியோ 3000 அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியும் ஒன் ரெண்டு தடவை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலா இந்த மூவி ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண ஒரு அனிமேட்டட் மூவின்னு சொல்லலாம். அது தெரிஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் மூவியோட சிஜி அந்த டைம்ல வேற லெவல்ல மீட் பண்ணப்பட்டிருக்கும் சொல்லலாம். பினோக்கியோங்கிற ஒரு பையன் சொல்லக்கூடாது, இந்த டைம் ரோபோட்டா இருப்பான் அந்த பையன். பினோக்கியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போய் சொன்னா அவனோட மூக்கு நீளமாகுங்கிறது. சோ அதோட பிளாட்ல தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா இயர் 3000 கதை நடக்கிறது மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செம ஃபன்னாகவும் இருக்கும், அதே நேரம் கடைசி எண்டிங்ல செம அட்வென்ச்சராகவும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த சொல்ல போற படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதுதான் டிராஞ்சரின் பியர்ங்கிற மூவி. இந்த மூவி அடிக்கடி சுட்டி டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, குறிப்பா கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கும் செம ஃபீல் குட்டாகவும் அமைஞ்சிருக்கும். ஒரு ஃபேக்டரியில் ஒரு பொம்மையோட வாயை மட்டும் தலைகீழ வச்சு தச்சிருவாங்க. ஸோ அந்த பொம்மையை யாருமே விரும்பி வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொம்மைகள் எல்லாத்துக்கும் இரவில் உயிர் வர்றது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கடையில் இருக்கக்கூடிய மற்ற பொம்மைகள் கூட சேர்ந்து இந்த பியர் சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள வேறு சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த மூவியில் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நிறைய பேரோட சைல்ட்ஹுட்டோட ஒரு மெமரபிள் மூவியாக இந்த மூவி அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக ரெண்டு மூவிஸை சொல்ல போகிறேன். ரெண்டு மூவியுமே ஒரே சீரீஸை சேர்ந்தது தான். அது என்னலான்னா ஜோரோ அண்ட் த ஸ்கேர்லட் வைப் ரிவீல்ட், அது கூடவே சேர்த்து ஜோரோ ரிட்டர்ன் டு த ஃபியூச்சர் அப்படிங்கிற ரெண்டு மூவிஸ் தான் அது. ஆக்சுவலாக இது ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சுட்டி டிவியில் லைவ் ஆக்ஷன் டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒரு ரேரான விஷயம் தான். பட் அந்த டைமில் ஜோரோவோட அனிமேட்டட் சீரீஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்ததுனால அதுக்கு பூஸ்ட் பண்ணுறது மாதிரி இந்த மூவியை டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க சுட்டி டிவியில். அடுத்த பார்க்க போகிறது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மூவிஸை சேர்ந்து காம்போவாக அமைச்ச மூவிஸ் தான். அதுதான் டாய் ஸ்டோரி 1, 2, 3. இந்த மூணு பிக்சாரோட ஃபிலிம்ஸையும் சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. அதுவும் தொடர்ச்சியாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பேக் டு பேக் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பைதவே இதுக்கு முன்னவே டிஸ்னி சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் சுட்டி டிவிலையும் இது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே சின்ன வயசுல ரொம்பவே விரும்பி பார்த்த மூவியாகவும் இந்த மூவி அமைஞ்சிருக்குது என்னோட மனசுல, அதனாலதான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு டிஸ்னி சீரீஸோட மூவியையும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க சுட்டி டிவியில. அதான் மான்ஸ்டரிங் மூவியோட ரெண்டு பார்ட்டும். ரெண்டாவது பார்ட்டுக்கு அவங்க மான்ஸ்டர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நேம் வச்சிருந்தாங்க. பட் மொத பார்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லலாம். மொத பார்ட்ல அந்த பொண்ணோட கியூட்னஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ரெண்டாவது பார்ட் அந்த இங்குங்கிற மெயின் கேரக்டரோட ஃப்ரெண்டை தழுவி எடுக்கப்பட்டதாக இருக்கும், அவர் தான் ஃபுல் லென்த்தாகவும் வருவார். ஸோ அதனால எனக்கு ரெண்டாவது பார்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது, மொத பார்ட் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ரெண்டு மூவிஸையுமே சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த டெலிகாஸ்ட் பண்ண மூவி தான் பிக்சரோட இன்னொரு மூவியான இன்சைட் அவுட் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சக்கப்போடு போட்ட மூவியாக இந்த மூவி அமைஞ்சிருந்துச்சு. நம்மளோட மூளைக்குள்ள என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்டோரியை எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதோட செகண்ட் பார்ட் சமீபத்தில் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது கூட சூப்பராகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்க சுட்டி டிவியில இன்சைட் அவுட் 1 பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் செகண்ட் பார்ட் தமிழ்ல இன்னும் அவைலபிளா இல்ல. அடுத்ததா ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியை பார்க்க போறோம். இதுவும் சுட்டி டிவியில அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஜர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற மூவி. மம்மி மூவில வர பிராண்டனும் ஆக்டர் ஜோஷும் பயங்கரமாவே பண்ணிருப்பாங்க இந்த மூவில. பெருமலைக்குள்ள ஆராய்ச்சி பண்ண போற க்ரூ
தவறுதலா பூமியோட நடுப்பகுதிக்கே போய் மாட்டிக்குவாங்க. அந்த நடுப்பகுதிக்குள்ள ஒரு புது உலகமே இருக்கும்னு சொல்லலாம். அதுல அழிஞ்சு போன டைனோசர்ஸ் கூட வாழ்ந்துட்டு வர்றது மாதிரி காணிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல பாக்கும்போது வேற லெவல் அட்வென்ச்சர் மூவி மாதிரி தான் இது தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இதுக்கு செகண்ட் பார்ட் கூட ரிலீஸ் ஆச்சு, பட் செகண்ட் பார்ட்டை சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே தவிர சுட்டி டிவில அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. அடுத்ததா பார்க்க போற மூவி ஜிம்மி நியூட்ரான் பாய் ஜீனியஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஒரு ஸ்பெஷலான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சிஜி ஒர்க்கே அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டுச்சு. அவன் வாழ்ற பூமியை ஏலியன்ஸ் ஆக்கிரமிக்கிறது மாதிரியும் ஜிம்மியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதை காப்பாத்துறது மாதிரி இந்த மூவியை ஃபிக்ஷனலா தான் எழுதியிருப்பாங்க, பட் காமெடி எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த மூவியில். அடுத்த பார்க்க போற மூவி என்னோட பர்சனல் ஃபேவரட்டான தலைவர் திமிங்கலங்கிற மூவி தான். அதாவது கில்லர் பீன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த மூவி அந்த டைம்ல பலராலும் விரும்பி பார்க்கப்பட்டுச்சு. ஆக்சுவலா இது மூவின்னு சொல்றது பேர்ல முதல்ல சீரீஸ் சொல்லிட்டு தான் நாங்களாம் நினைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது மூவிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. மேல இந்த மூவியோட ஸ்டன்ட் ஆக்ஷன் மட்டும் இந்த மூவியோட வெற்றி காரணம் கிடையாது. இதோட தமிழ் வசனங்களும் சூப்பரா இருக்கும் சொல்லலாம். அதாவது தமிழ் டப் பண்ணது ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த டைம்லயே. இப்படி ஒரு கார்ட்டூன் சீரிஸ்க்கு இப்படி ஒரு டப் பண்ண முடியுமாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம். அது சுட்டி டிவி ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அடுத்ததா டிஸ்னியோட ஒரு சில ஃபீல் குட் ஆன பிரின்சஸ் மூவிஸ் கூட சுட்டி டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுல ஒரு மூவி தான் ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டேஃபர்ஸ் அப்படிங்கிற மூவி. இந்த மூவில காட்டு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்னோ ஒயிட்ங்கிற இளவரசியும் அவளை பாதுகாக்கிற 7 சித்திரக்குள்ளர்களையும் மையமா வச்சுதான் இதோட ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். இவளோட அழக பறிக்கிறதுக்குன்னே ஒரு சூனியக்காரி முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனா பிரின்சஸ்க்கு மூவி ஃபுல்லாவும் காட்டுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மிருகங்களும் ஹெல்ப் பண்றது மாதிரி அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஆனா இதை விட எனக்கு ரொம்பவே பிடிச்ச மூவி அமைஞ்ச மூவி தான் சென்ட்ரலாங்கிற மூவி. இந்த மூவியை தமிழ்ல சுட்டி டிவில ரிலீஸ் பண்ணும் போது நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலா புக்ல அதுவரை படிச்ச கதையை தமிழ் டப்ல பார்க்க வச்சது சுட்டி டிவி தான். சமையல்காரியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இளவரசியா மாறுறதுக்காக ஒரு ஷூவை வேர் பண்றா. கடைசியா அங்க இருக்கக்கூடிய இளவரசன் அந்த ஷூக்கு பொருத்தமான காலை தேடி அலையறான். ஒரு ஃபீல் குட்டான டிஸ்னி பிரின்சஸ் மூவி தான் இது. அந்த டைம்ல செமையா சுட்டி டிவில இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மூவியை குறிப்பிட்டு சொல்லணும்னா. பைதவே இது எல்லாமே நான் தேடி தேடி யோசிச்ச மூவிஸா இருக்குது. ஆனா இதை தவிரையும் நிறைய மூவிஸோட ஞாபகங்கள் இருக்குது, பட் அந்த மூவிஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மூணு பசங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு மூவி இருக்கும். ஒரு அனிமேட்டட் மூவி, அதுலயே 2-3 பார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா ஒரு மூவியை டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இறக்க போற ஒரு தாத்தாவோட கடைசி ஆசையை அந்த கிறிஸ்துமஸ்ல வச்சு நிறைவேற்றுறது மாதிரி ரொம்பவே சூப்பரா வச்சிருப்பாங்க. அந்த மூவியோட நேம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, லைட் அந்த பிளாட் மட்டும் தான் இப்போதைக்கு ஞாபகத்துல இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மூவி தெரிஞ்சினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏதாவது மூவி சொல்லாம விட்டு இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய மூவிஸோட லிஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டே இந்த மூவிலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி காணிங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.